ஹலோ கைஸ், வெல்கம் டு ஃபோகஸ் இன் தமிழ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது வந்து காட் ஆஃப் வார் 3. இந்த கேம்ஸ் வந்து நம்மளோட பிசியில் இன்ஸ்டால் பண்ணலாமா, இன்ஸ்டால் பண்ணி கேம் ப்ளே பண்ணலாமாங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கவர்மெண்ட் லேப்டாப்பில் இந்த கேம் சப்போர்ட் ஆகுமான்னு ஃபுல்லாக சொல்ல போகிறோம். அதுக்கு மேலே நிறைய பேர் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்க்குறீங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு சொல்யூஷன் கிடச்சிருந்தா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து நம்ம காட் ஆஃப் வார் 3 ஒரு டீட்டெயில்ஸ் பார்த்துடலாம். இந்த காட் ஆஃப் வார் 3 வந்து காட் ஆஃப் வார் 2 கேமோட கண்டினியூஸமாக தான் இந்த கேம் ரிலீஸ் ஆகுது. இந்த காட் ஆஃப் வார் 3 வந்து ஏற்கனவே உருவாக்கப்பட்ட 1-2 காட் ஆஃப் வார் கேம் தொடர்ந்து இந்த காட் ஆஃப் வார் 3 சாண்டா மோனிகா கம்பெனியே இந்த கேமை உருவாக்கியது. இதே தொடர்ந்து காட் ஆஃப் வார் 3 சோனி பிளே ஸ்டேஷன் 3 அவங்களே இந்த கேமை வெளியிடுறாங்க. அதாவது இந்த காட் ஆஃப் வார் 3 வந்து பிசி கேம் கிடையாது, பிளே ஸ்டேஷன் 3 லான்ச் பண்ணப்பட்ட கேம் தான் இந்த காட் ஆஃப் வார் 3. பிசிக்கு வந்து நீங்கள் இதை எப்படி இன்ஸ்டால் பண்ணணுங்கிறத நான் பின்னாடி சொல்கிறேன். காட் ஆஃப் வார் 3 ரிலீஸ் பண்ணப்பட்ட டேட் March 16, 2010 இந்த கேம் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. பிசிக்கு கிடையாது, பிளே ஸ்டேஷன் 3 இந்த கேம் ரிலீஸ் பண்ணப்பட்டது. இப்போ ஒரு பிளே ஸ்டேஷனுக்கு ரிலீஸ் ஆகுதுன்னா உடனே பிசிக்கெலாம் விட மாட்டாங்க. அதே மாதிரி காட் ஆஃப் வார் 3 ரிலீஸ் ஆகி பிசிக்கு வரலன்னு நினைக்கிறேன். ஆனால் பிசியில் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் நம்ம சேனலில் காட் ஆஃப் வார் 1 & 2 வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுங்கிறத வீடியோ போட்டிருப்போம். ஆனால் அந்த 3 மட்டும் நம்ம வீடியோ 2 அப்லோட் பண்ணும்போதே நெக்ஸ்ட் வீடியோ 3 கேமை வந்து நம்ம அப்டேட் பண்ணுறோம் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு சொல்லி. ஆனால் இந்த காட் ஆஃப் வார் 3 லிங்க்ஸ் வந்து அப்போயே எனக்கு கிடச்சிச்சு. நான் அந்த கேமை டவுன்லோட் பண்ணலான்னு தான் பார்த்தேன், பட் டவுன்லோட் பண்ண முடியாமல் விட்டாச்சு. அப்புறம் ரெண்டாவது நம்ம வீடியோவும் ரெக்கார்ட் பண்ணவும் இல்லை. ஸோ அதோட லிங்கும் கிட்டத்தட்ட ஒரு லிங்க் போயிருக்குன்னா அது வந்து அவங்களே பிளாக் பண்ணிடுவாங்க கிட்டத்தட்ட. ஏன்னா நிறைய பேர் டவுன்லோட் பண்ணி இந்த மாதிரி ஃப்ரீயாக இந்த வெப்சைட்லேருந்து கிடைக்கிது, அவங்க பார்த்துட்டாங்கன்னா அதை பிளாக் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி தான் அந்த வெப்சைட்டு பிளாக் பண்ணப்பட்டது. காட் ஆஃப் வார் 3 லிங்கு எடுக்கவும் இல்லை. இப்போ வந்து நம்ம அந்த காட் ஆஃப் வார் 3 லிங்கு இப்போ வரைக்கும் நம்ம தேடிட்டு தான் இருக்கோம். கிடச்சின்னா நான் கீழே அப்டேட் பண்ணுறேன். உங்களுக்கு லிங்க் வந்து டெலகிராமில் அப்டேட் பண்ணுவேன். அந்த அப்படி கிடச்சின்னா நான் டெலகிராம் லிங்கையும் கீழே கமெண்டில் ஆட் பண்ணுவேன், அதில் நீங்கள் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். காட் ஆஃப் வார் 3 வந்து நம்ம யூஸ் பண்ணுற லேப்டாப்பு, இப்போ நம்ம சேனலில் போட்டிருக்க வீடியோ எல்லாமே நம்ம கவர்மெண்ட் லேப்டாப்பில் ப்ளே பண்ண கேம்ஸ் தான். ஸோ இதில் நான் விளாண்டு போட்ட கேம்ஸ் மோஸ்ட்லி எல்லாமே பெரிய பெரிய கேம்ஸ் தான். ஐஎன்பிசியில் சப்போர்ட் பண்ணக்கூடிய கேம்ஸ் தான் நம்ம இதில் விளாண்டு போட்டிருக்கோம். ஸோ அதனால் நம்ம கவர்மெண்ட் லேப்டாப்பில் இன்னும் நம்ம நிறைய கேம் வந்து ஐஎன் கேம்லாம் அதில் ப்ளே பண்ணலாம். அதே மாதிரி அந்த காட் ஆஃப் வார் 3 நீங்கள் எப்படி ப்ளே பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா, ஸோ டவுன் பண்ணலாம். டவுன் பண்ணிங்கன்னா கேமும் இன்ஸ்டால் ஆகாது. ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் பிளே ஸ்டேஷன் 3 ஒரு பிளேயர் இருக்கும், அதை வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டு காட் ஆஃப் வார் 3 நீங்கள் டவுன் பண்ணிட்டு அந்த ஃபைலை நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதுக்கப்புறம் கேம் உள்ளே போய்ட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா கேம் கிளியராக ஓப்பன் ஆகும். அதாவது நான் இப்போ சொல்கிறது வந்து ஐஎன்பிசிக்கு சொல்லல, நம்ம கவர்மெண்ட் லேப்டாப் தான் சொல்லிக்கிறீங்க. ஸோ அந்த கேமில் நீங்கள் போய் அந்த கரண்ட் லேப்டாப்பில் வந்து ஓப்பன் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆகும். ஸோ எல்லாமே செட்டிங்ஸ் எல்லாம் கரெக்டாக வச்சுட்டு கேம் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கட் சீன் ஸ்டார்டிங்கில் வரும் கட் சீன் இந்த ஸ்டோரி லைன் இதெல்லாம் வரும்ல, அதெல்லாம் கரெக்டாக கிளியராக ஓடும். ஓடிட்டு சீன் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு கேம் பிளே வரும் பாருங்கள், அந்த இடத்துல வந்து 1-2-3 FPS தான் கிடைக்கும். ஸோ அதில் வந்து நீங்கள் கேம் ப்ளே பண்ண முடியாது. ஸோ வந்து நம்ம லேப்டாப்பில், அதாவது கவர்மெண்ட் லேப்டாப்பில் காட் ஆஃப் வார் 3 வந்து கேம் எடுக்க வாய்ப்பே கிடையாது. நீங்கள் அதனால் டேட்டா வேஸ்ட் பண்ண வேணாம். காட் ஆஃப் வார் 3 வந்து கேம் ப்ளே பண்ண முடியாது. ஏற்கனவே ஒருத்தர் போட்டு தர ஒரு சின்ன நேம் தெரியல. ஸோ அந்த இதில் நீங்கள் போய் பார்த்தாவே தெரியும். நானே இப்போ டவுன் பண்ண கிட்டத்தட்ட ஒரு 4-5 பாட்டை டவுன் பண்ண முன்னாடி, ஸோ அதுக்கப்புறம் நான் காட் ஆஃப் வார் 3 டவுன் பண்ணுறது விட்டுறேன். இப்போ கவர்மெண்ட் லேப்டாப்பில் வந்து நீங்கள் காட் ஆஃப் வார் 3 கேமே ப்ளே பண்ண முடியாது. அதுக்காக லேப்டாப்பில் இப்போ கேமே ப்ளே பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் இப்போ ஏற்கனவே சொன்னிருந்தேன், ஐஎன் கேம்லாம் விளாட்லாம்ட்டு. ஸோ அந்த மாதிரி நிறைய கேம்ஸ் இருக்குது. இப்போ நான் வந்து காட் ஆஃப் 3 லிங்க் கிடைச்சாலும் கீழே அப்டேட் பண்ணுறேன். எதுக்காக தான் கேம் எடுக்காதே, இப்போது எதுக்கு நீங்கள் இப்போ அப்டேட் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறவங்க வந்து கவர்மெண்ட் லேப்டாப் தான் வச்சுருக்கணும்னு அவசியம் இல்லை, ஐஎன்பிசி நிறையா பேர் வச்சுருப்பாங்க. ஸோ அவங்களுக்காக அந்த லிங்க் நான் கீழே கிடச்சின்னா கீழே போடுறேன். நீங்கள் வந்து அதில் போய்ட்டு டவுன்லோட் பண்ணி எல்லாம் ப்ளே பண்ணலாம். எப்பவும் போல் தான் காட் ஆஃப் வார் 3 இந்த டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா பண்ணிட்டு அதுலேயே எமுலேட்டர் பிளே ஸ்டேஷன் 3 எமுலேட்டர் இருக்கும், அதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டு கேம் எக்ஸ்ட்ரா பண்ணி அந்த ஃபைலை அதில் ஓப்பன் பண்ணிங்கன்னா நார்மலாக விளாட்லாம். அதாவது இப்போ நான் சொன்னது வந்து ஐஎன்பிசி கேமிங் பிசியில் தான் நல்லா விளாட்லாம். ஒரு நல்ல ஸ்பெக்கு இருக்குது லேப்டாப் தான் விளாட்லாம். இப்போ நான் வச்சுருக்கிறது வந்து ஹெச்பி 245. அது நான் ரேம் அப்கிரேட் பண்ணிச்சிருக்கேன். அந்த அபவுட் காமிக்கிறேன், என்னோட பிசியோட அபவுட் காமிக்கிறேன். அது வந்து நான் 4GB + 4GB போட்டுச்சிருக்கேன், 8GB ரேம் போட்டிருக்கேன். ரெண்டாவது நான் ஹார்ட் டிஸ்க்கும் 500GB தான் நம்மளோட லேப்டாப்புக்கு ஸ்பெக்கு 500GB தான் கொடுத்துருப்பாங்க டிஃபால்ட்டாகவே. அதே நம்ம வந்து எக்ஸ்ட்ரா ஹார்ட் டிஸ்க் போட்டு வச்சுருக்கோம், 1TB அமர்த்தி வச்சுருக்கோம். ஸோ அப்படியுமே எனக்கு அந்த கேம்ஸும் ப்ளே பண்ண முடியாது. எதுக்கு இந்த கேம் ப்ளே பண்ண முடியாது, கிட்டத்தட்ட நம்ம வந்து கிராபிக்ஸ் கார்டு ஒரு டீசெண்டான கிராபிக்ஸ் கார்டு இருந்தால் தான் நம்ம
அந்த காட் ஆஃப் வார் 3 லெவலில் வர கிராஃபிக்ஸ் உள்ள கேம்ஸ் எல்லாமே நல்லா ப்ளே பண்ணலாம். கடைசியாக காட் ஆஃப் வார் 3 நம்ம லேப்டாப் கரும்பு லேப்டாப்பில் ப்ளே பண்ண முடியாங்கிறத தெரிஞ்சுக்கோங்க நீங்கள். ஸோ நிறைய காட் ஆஃப் வார் 1 நீங்கள் ப்ளே பண்ணலாம், காட் ஆஃப் வார் 2 ப்ளே பண்ணலாம். இது ரெண்டுமே கிராஃபிக்ஸ் டீசெண்டாக இருந்தாலும் இதோட கிராஃபிக்ஸ் வந்து காட் ஆஃப் வார் ஒலிம்பியஸும் செம்மையாக இருக்கும், காட் ஆஃப் வார் கோஸ்ட் ஆஃப் வார்டானலாம் இருக்கும். ரெண்டு வீடியோவும் நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அந்த இதை பார்த்து டவுன்லோட் பண்ணிங்க. அது பிஎஸ்பி கேமு, நீங்கள் பிஎஸ்பி எம்னோட டவுன்லோட் பண்ணிட்டு அந்த காட் ஆஃப் வார் கோஸ்ட் ஆஃப் வார்டாகவும் காட் ஆஃப் வார் ஒலிம்பியஸும் கிட்டத்தட்ட ரெண்டுமே 1 GB தான் வரும். ஆனால் உண்மையிலுமே கிராஃபிக்ஸ் செம்மையாக இருக்கும், நீங்கள் அதே ப்ளே பண்ணலாம், அந்த கேமும் செம்மையாக இருக்கும். என்ன மாதிரி கரும்பு லேப்டாப் வச்சுருந்து காட் ஆஃப் வார் 3 ப்ளே பண்ண முடியாமல் வருத்தப்பட்டீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக பிஎஸ்பின்னு ஒரு எமுலேட்டர் இருக்கும், அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதை டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் காட் ஆஃப் வார் கோஸ்ட் ஆஃப் வார்டான்ட்டு ஆன்லைன்லேயே ஃப்ரீயாகவே இருக்குது. நீங்கள் உங்கள் க்ரோமில் இதிலே சர்ச் பண்ணிங்கன்னா அந்த காட் ஆஃப் வார் கோஸ்ட் ஆஃப் வார்டர் பிஎஸ்பி ஐஎஸ்ஓ ஃபைல் டவுன்லோட் பண்ணிங்கன்னா அந்த ஃபைல் டவுன்லோட் ஆகும், சிடி மாதிரி டவுன்லோட் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் பிஎஸ்பி எமுலேட்டர் இன்ஸ்டால் பண்ணிட்டு அதுக்குள்ளே போய்ட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணி அந்த காட் ஆஃப் வார் கோஸ்ட் ஆஃப் வார் கேம் ஃபைலை இதில் ஓப்பன் பண்ணியா கேம் ஓப்பன் ஆயிரும். ஸோ அந்த காட் ஆஃப் வார் 3 ஈக்குவலுக்கு இல்லாட்டியும் கிட்டத்தட்ட கிராஃபிக்ஸ் எல்லாமே ஸ்டோரி எல்லாமே சூப்பராக இருக்கும் அந்த காட் ஆஃப் வார் கோஸ்ட் ஆஃப் வார்டாவில். அதே மாதிரி தான் அந்த கேம் முடிச்சுட்டு விளாண்டு முடிச்சிட்டிங்கன்னா காட் ஆஃப் வார் ஒலிம்பியஸ் அந்த கேமை ஏற்றி ப்ளே பண்ணுங்கள், அதுவும் செம்மையாகவே இருக்கும். இதே மாதிரி நிறைய கேம்ஸு நம்ம கவர்மெண்ட் லேப்டாப்லேயே ப்ளே பண்ணலாம். ஸோ ஒரு சில கேம்ஸும் ப்ளே பண்ண முடியாத கேம்ஸு இருக்குது, நான் அந்த கேம்ஸ்லாம் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இன்னும் நம்ம சேனலில் நிறைய கேமோட இன்ஸ்டாலேஷன் வீடியோ வரப்போகுது, அதாவது ஐஎன் கேம்ஸோட இன்ஸ்டாலேஷன் வீடியோ நிறைய போட போகிறோம். ஸோ அந்த கேம்ஸ் நீங்களும் ப்ளே பண்ணோம்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை பாருங்கள். அதுக்கு முன்னாடி இந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது எரர் நீங்கள் கேம் இன்ஸ்டால் பண்ணி எரர் வந்துச்சுன்னா அதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வரட்டா, பை.